வெல்கம் டு பட்ஜெட் மாமா கேஜெட் மாமி யூடியூப் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கேஜெட் மாமி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா அபூர்வ ஆன்மீக தகவல்கள் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பஞ்ச பாத்திரம் மற்றும் மணியின் சிறப்புகள் பஞ்ச பாத்திரத்தில் என்ன இலைகளை பயன்படுத்த வேண்டும் மற்றும் அதன் மருத்துவ பலன்கள் உத்திரணி என்றால் என்ன பூஜை மணியில் நந்தி இருப்பது ஏன் பூஜை மணியில் இருக்கும் தெய்வங்கள் பூஜை மணியை எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்போது பயன்படுத்த வேண்டும் எப்போது பயன்படுத்தக்கூடாது இது போன்ற பல தகவல்களை கொண்ட பதிவாக இருப்பதால் கடைசி வரையும் பார்த்து பயனடியுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வீடியோக்கள் உங்களுக்காக பஞ்ச பாத்திரம் எனப்படுவது இந்து சமய கோயில்களிலும் வீடுகளிலும் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பாத்திரமாகும் ஆரம்ப காலத்தில் பஞ்சபத்திர பாத்திரம் என அழைக்கப்பட்டது அதாவது ஐவகை இலைகளை நீரில் இட்டு அந்நீரை குறிப்பிட்ட ஒரு பாத்திரத்தில் விட்டு உத்ரணி என்ற சிறு கரண்டியால் நீரை எடுத்து பூஜைக்கு பயன்படுத்துவதால் அப்பெயர் பெற்றது புனிதமான ஐந்து இலைகள் மற்றும் இலைக்கு உகந்த தெய்வம் துளசி அருகம்புல் வேம்பு வில்வம் வன்னி ஆகிய இலைகளை பஞ்ச பாத்திரங்கள் இந்த இலைகளுடன் நீர் விடப்படும் பாத்திரம் பஞ்சபத்திர பாத்திரம் இதுவே காலப்போக்கில் மருவி பாத்திரம் என்றானது சிவபெருமானுக்கு உகந்த இலை வில்வம் திருமாலுக்கு உகந்தது துளசி அம்மனுக்கு வேப்பிலை விநாயகருக்கு அருகம்புள் பிரம்மனுக்கு அத்தியலை சிறப்பானது இந்த மூலிகைகள் தெய்வீகமானவை பூஜைக்கு சிறந்தவை இந்த ஐந்து இலைகளையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து தீர்த்தமிடுவதனால் அந்த பாத்திரம் பஞ்சபத்திர பாத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தீர்த்தங்களில் பெரும்பாலும் இடப்படும் பொருட்கள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இலவங்கம் ஜாதிக்காய் வெட்டி வேறு இவற்றுடன் சிறிது மஞ்சள் உத்திரணி என்று பெயர் வர காரணம் பஞ்ச என்றால் ஐந்து என்று மட்டுமல்ல அகலமான என்ற பொருளும் உண்டு பஞ்ச பாத்திரம் என்றால் வாயகன்ற பாத்திரம் என்று பொருள் அதே போல அதனுடன் இணையாக இருக்கும் சின்னஞ்சிறு கரண்டிக்கு உத்திரணி என்று பெயர் உத்தரணின் அணிகலனான பாம்பின் உருவத்தை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கும் பார்க்கடலை பாம்பே கயிராக கொண்டு கடந்துதானே அமிர்தத்தை எடுத்தார்கள் அதுபோல பஞ்சபாத்திரத்தில் உள்ள தீர்த்தத்தை எடுக்கும்போது அது அமிர்தமாக வேண்டும் என்பதால் பாம்பின் உருவில் அதனை வடிவம் அமைத்து உத்தரணி என்று பெயர் வைத்தார்கள் பண்டைய காலங்களில் ஒரு சிறிய தாமிரம் அல்லது வெள்ளி அல்லது தங்க பாத்திரத்தில் அதிகாலையில் தூய்மையான நீர் நிரப்பி அதில் ஐந்து இலைகளை சேர்த்து அந்த பாத்திரத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு அப்பாத்திரத்தை வலது கையில் மூடி இப்பாத்திரத்தில் சப்த புண்ணிய நதிகளான கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஆகிய நதிகளின் புனிதம் வந்து சேரட்டும் என்று பிரார்த்தனை செய்த பின்பு அந்த புனித நீரை இறைவனுக்கு படைத்து அந்நீரை தினமும் வீட்டில் உள்ளோர் அருந்துவார்கள் அந்த ஐந்து இலைகளும் நீரில் நன்றாக ஊறி மருத்துவ குணம் நிறைந்த நீராக மாறும் நோய் எதிர்ப்பு சக்தியே அந்நீர் நமக்கு அதிகரிக்கும் நாமும் மேல் சொன்ன ஐந்து இலைகளையும் நீரில் ஊற வைத்து அந்த நீரை தினமும் பருகி ஆரோக்கியமாக வாழ்வோம் ஐந்து இலைகளை கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கும் ஏதாவது சில இலைகளை தினமும் பயன்படுத்தி பயனடையலாம் பூஜை மணியின் சிறப்பு கோயிலிலும் வீட்டிலும் பூஜை செய்யும் போது மணி அடிப்பது வழக்கம் சாதாரண மணிதானே என நாம் எண்ணிவிடக்கூடாது கூடாது மணி அடிப்பதால் உள்ள நன்மை மற்றும் அதன் முக்கியத்துவம் பல உண்டு தினமும் மணி அடிப்பதால் அந்த மணி துர்சக்திகளை முற்றிலுமாக விரட்டிவிடும் பூஜை ஆரம்பத்திற்கு முன்னால் மணி அடித்தால் அந்த மணி சப்தம் கேட்டதும் வீட்டில் ஏதாவது துர்தேவதைகள் இருந்தால் அது வெளியே ஓடிவிடும் துர்தேவதைகளுக்கு மணி சப்தம் கேட்டால் பயம் அதனால் மணியடைத்து அவைகளை விரட்டிவிட்டு பூஜையை ஆரம்பிப்பார்கள் ஒவ்வொரு நாளும் ஏன் இப்படி அடிக்க வேண்டும் என்றால் ஓடிப்போன துர்தேவதிகள் இருட்டிய பின் மீண்டும் ஒருவேளை வந்துவிடலாம் அவை இருந்தால் வீட்டில் தெய்வங்கள் வரமாட்டார்கள் தேவர்களையும் தெய்வங்களையும் அழை அழைக்கவே பூஜையின் போது மணியடிக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் மற்ற மதங்களை விட மார்கழி மாதத்துக்கு சிறப்பு அதிகம் அந்த மாதம் முழுவதும் பகவானுக்கு உகந்த நாட்கள் அதனால் மார்கழி மாதத்தில் எல்லோரும் விடியற்காலையில் எழுந்து நீராடி தெய்வ பூஜையில் ஈடுபடுவார்கள் ஆலயங்களுக்கு செல்வார்கள் கிராமங்களில் மார்கழி மாதம் முழுவதும் விடியற்காலையில் ஒவ்வொரு தெருவாக சங்கு ஊதி கொண்டும் மணியடித்து கொண்டும் பஜனை பாடுவார்கள் இதனால் கிராமத்தில் சுற்றி கொண்டிருக்கும் துர்தேவதைகள் ஓடிவிடும் கிராம நோய் நொடி இல்லாமல் சுபட்சமாக இருக்கும் என்று சொல்வார்கள் பூஜை மணியில் இருக்கும் தெய்வம் பூஜை மணியின் நாதத்துக்கு அதிதேவதை ஈஸ்வரன் மணியின் அதிதேவதை வாசுதேவர் மணியின் நாக்குக்கு அதிதேவதை சரஸ்வதி அடித்தல் அல்லது ஒழித்தலுக்கு அதிதேவதை சூரியன் மணியின் கைப்பிடியில் நந்தி பெருமான் அமர்ந்துள்ளார் பூஜை மணியில் நந்தி இருப்பது ஏன் சிவ ஆச்சாரியார் பயன்படுத்தும் மணியின் கைப்பிடியில் நந்தி காணப்படும் நந்தி என்பது சிவபெருமானின் வாகனமாகும் அது மட்டும் இல்லாமல் நந்தி என்பது அறத்தின் அதாவது தர்மத்தின் குறியீடாக கருதப்படுகிறது இறைவன் தர்மத்தின் மீது பயணிக்கிறார் சிவலோகத்தில் நந்தி பெருமான் பொற்பெரும்பே ஏந்தி தேவர்களை வழிநடத்துவதாக சிவபுராணங்கள் கூறுகின்றன எனவே இறைவனின் முன்னே தர்ம குணத்துடன் நின்று வழிபட வேண்டும் தர்ம சிந்தனைகளை வேண்டுதலாக பெற வேண்டும் என்பதை உணர்த்தவே பூஜை நேரத்தில் சப்தம் கொண்டு ஒளி அவ்வாறு செய்கிறார்கள்று மணியில் அறத்தின் குறியீட்டை வைத்தார்கள் அதுபோல பெருமாள் கோயில் மணியில் சக்கரம் காணப்படும் சக்கரம் என்பது அழிக்கும் ஆயுதம் அதர்மத்தை அழிக்கும் குறியீடாகவும் கருதப்படுகிறது அவற்றை இறைவன் நாராயணர் விரல்களில் ஏந்தியுள்ளார் அதர்மத்தின் வழி சென்றால் அவதாரம் பழைய எடுத்து இறைவன் சக்கர ஆயுதம் கொண்டு வேறறுப்பார் என்பதை உணர்த்தவே ஒழிக்கும் மணியில் சக்கரத்தை வைத்தார்கள் பூஜை மணியை எப்படி பயன்படுத்துவது பூஜை மணியை எப்போதும் நம் இடது கையால் எடுக்கக்கூடாது மணியை வலது கையில் எடுத்து பின்னர் இடது கையில் மாற்றிக்கொண்டு வலது கையால் தட்டை எடுத்து ஆராய்த்தி காட்ட வேண்டும் அதே போல் மணியை கீழே வைக்கும் போதும் இடது கையால் வைக்காமல் வலது கையில் மாற்றி கீழே வைக்க வேண்டும் மணியை எப்போது பயன்படுத்த வேண்டும் தூபம் அல்லது சாம்பிராணி ஊதுபத்தி தசாங்கம் காண்பிக்கும் சமயத்தில் கற்பூர ஆராத்தி காண்பிக்கும் சமயத்தில் நெய்வைத்தியம் செய்யும் சமயத்தில் அபிஷேகம் செய்யும் சமயத்தில் எல்லா தீப ஆராதனைகளும் சமயத்தில் மணியை கண்டிப்பாக பயன்படுத்துதல் வேண்டும் பூஜை மணியை எப்போது பயன்படுத்தக்கூடாது மந்திரங்களை சொல்லும் சமயத்தில் பாடல்கள் பாடும் சமயத்தில் நமஸ்காரம் செய்யும் சமயத்தில் அம்மாவாசைக்கு மணி அடித்தல் கூடாது மணியின் கண்டை என்பது சாதாரணமானதல்ல மணிகளில் ஓம் என்ற பிரணவம் ஒளிந்திருக்கிறது தேவதைகளை வரவழைத்து துஷ்ட சக்திகளை ஓட்டுகின்றது பகவானுக்கு அமுதம் படைக்கும்போது நிசப்தமாக இருக்க வேண்டும் அமங்கல பேச்சுகள் காதில் விழக்கூடாது என்பதற்காக மணி அடிக்கப்படுகிறது அதனால் அப்படியாப்பட்ட பேச்சுகள் காதில் விழாது உலக வாழ்க்கையிலிருந்து இறைவன் தன் பக்கம் அழைக்கும் ஒளியை எழுப்புகின்றது மணி ஓசை இதனால் திருநாவுக்கரசர் ஓசை ஒளியெல்லாம் மானாய் போற்றி என சிவபெருமானை போற்றி பாடியுள்ளார் மணியோசை எழுப்பும் இடத்தில் தீய சக்திகள் அண்டாது என்பது அதிகம் வழிபாட்டின் போது வீட்டிலும் பூஜை மணி ஒழிப்பது நன்மையை தரும்